ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் ரொம்ப நாள் கழித்து தமிழ்நாட்டில் நடந்த இரண்டு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவங்களை தாங்க பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக பார்க்க போகிற சம்பவம் தமிழ்நாட்டினுடைய வேலூரில் பிரபலமான ஒரு மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடிய ஒரு செவிலியருக்கு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு திகில் சம்பவத்தை முதலாவதாக பார்க்க போகிறோங்க. இரண்டாவது சம்பவம் திருச்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முக்கொம்பு அப்படிங்கிற அணையில் வேலை செய்யக்கூடிய சைட் என்ஜினியராக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நடந்த திகில் சம்பவத்தை இரண்டாவதாக பார்க்க போகிறோங்க. இன்று பார்க்க போகிற இரண்டு சம்பவங்களும் உச்சக்கட்ட அமானுஷ்யம் மற்றும் த்ரில்லிங்கோட தாங்க இருக்க போகுது. நீங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. நம்ம சின்ன வயசுலேருந்தே ஸ்டோரிஸ் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பேங்க. பிரதிலிப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் மூலியமாக ஆன்லைனில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரிஸை நீங்கள் எளிமையாக படிக்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கதைகளை அதில் எழுதவும் முடியுங்க. இந்த ஆப்பில் 3 crore ரீடர்ஸ் மற்றும் 50 lakh ஸ்டோரிஸ் அவைலபிளாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 12 இந்தியன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் உங்களால் ஸ்டோரி படிக்க முடியுங்க. இதில் நிறைய கேட்டகரி வைஸான ஸ்டோரிஸ் அவைலபிள் இருக்குங்க. உதாரணமாக ஹாரர், மிஸ்ட்ரி, ரொமான்ஸ், காமெடி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக சொல்லிகிட்டே போகலாங்க. இதில் எனக்கு பிடிச்சது ஹாரர் கேட்டகரியில் ராவண மயானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் படிக்கணும்னு நினச்சா மறக்காமல் ரீட் பண்ணி பாருங்கள். இந்த ஆப் முற்றிலும் ஃப்ரீ தாங்க, எந்தவித பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லைங்க. இந்த ஆப்பினுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. மறக்காமல் பிரதிலிப்பி அப்படிங்கிற ஆப்பை பயன்படுத்தி பாருங்கள். இப்போது உங்களுக்கு பிடிச்ச கதைகள் எல்லாமே வெறும் புத்தகத்தில் இல்லைங்க, உங்களுடைய பாக்கெட்டில். நம்ம பார்க்க போகிற முதல் சம்பவம் தமிழ்நாட்டினுடைய வேலூர் மாநகரில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடிய ஒரு செவிலியருக்கு நடந்த ஒரு அதிபயங்கர சம்பவங்க. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது சுபா அப்படிங்கிற பெண்மணிங்க. இவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல மருத்துவமனையில் செவிலியராக வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்த சுபா அப்படிங்கிற பெண்மணி மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு அக்கா ஒருத்தங்களும் இருக்காங்கங்க. இவங்க ரெண்டு பேருமே செவிலியர் தாங்க. அதே மாதிரி இவங்க வேலை செய்யக்கூடிய அதே மருத்துவமனையில் தான் அவங்களும் ஒரு வார்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வேலையை பொறுத்தளவு டே ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கான்செப்ட் இருக்குங்க. டே ஷிஃப்ட் அப்படின்னா காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்து மாலை 3 மணியோட முடிஞ்சிருங்க. நைட் ஷிஃப்ட் அப்படின்னா இரவு 7 மணிக்கு ஆரம்பித்து அதிகாலை 7 மணி வரைக்குமே தொடர்ந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வேலை செய்யணுங்க. அந்த இரண்டு சகோதரிகளுக்குமே ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி அந்த மருத்துவமனையிலேருந்து நைட் ஷிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த காரணத்தினால இந்த 2 சகோதரிகளும் இரவு 7 மணிக்கு அவங்களுடைய வீட்டிலிருந்து கிளம்பி ஸ்கூட்டி எடுத்துகிட்டு மருத்துவமனையை நோக்கி வர்றாங்க. இந்த சுபா அப்படிங்கிற மின்னஞ்சலை அனுப்பின இந்த பெண்மணி பிரசவ வார்டு அப்படிங்கிற அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த வார்டை பார்த்துக்கிறாங்க. அவங்களுடைய அக்கா குழந்தைகள் வார்டை பார்த்துக்கிறாங்க. எப்போதுமே இவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல செவிலியர்களுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்குங்க. உட்காரவே முடியாத அளவுக்கு ஒர்க்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அன்றைய இரவு அந்த 2 சகோதரிகளும் மருத்துவமனைக்கு வந்துட்டு அவங்களுடைய அக்கா குழந்தைகள் வார்டுக்கு போயிட்டாங்க. இந்த சுபா அப்படிங்கிற பெண்மணி அந்த பிரசவ வார்டை பார்ப்பதற்காக அங்கே வந்திருக்காங்க. அன்றைய இரவு இந்த சுபாவுக்கு அந்த வார்டில் இருந்த 4 பெட்டு அதாவது படுக்கைகளை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு செவிலியருக்கும் 4 படுக்கைகளாக ஒதுக்கி கொடுப்பாங்க. அதற்கடுத்து தொடர்ந்து சுபா 1 நிமிடம் கூட உட்கார முடியாமல் அந்த 4 படுக்கைகளினுடைய பேஷண்ட்டையும் கவனிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் தோராயமாக இரவு 12 மணி இருக்குங்க. இந்த சுபா அப்படிங்கிற பெண்மணி ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க. அப்போது மற்ற செவிலியர்கள் எல்லாமே பிஸியாக இருக்கிற காரணத்தினால தான் மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசவ வார்டிலிருந்து அப்படியே நடந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணுங்க. ஒரு பால்கனி மாதிரி இருக்கும் அந்த ஏரியாவில் நடந்து போனோம் அப்படின்னா ஒரு பெரிய பாத்ரூம் ஒன்று இருக்குங்க. அந்த பாத்ரூமை நோக்கி இந்த சுபா அப்படிங்கிற பெண்மணி நள்ளிரவு 12 மணிக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. இந்த மருத்துவமனை கொஞ்சம் பெருசு அப்படிங்கிற காரணத்தினால பாத்ரூமும் கொஞ்சம் வசதியாக தாங்க இருக்கும். அந்த பாத்ரூமினுடைய என்ட்ரன்ஸில் போன உடனே இந்த சுபா அப்படிங்கிற பெண்மணி ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை அங்கே பார்த்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பாத்ரூமினுடைய நடுப்பகுதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மூலையில் ஒரு பெண்மணி குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு அப்படியே கீழே உட்காந்து பயங்கரமாக கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த இந்த சுபா அப்படிங்கிற பெண்மணிக்கு ஒன்றுமே புரியலிங்க. இங்கே வந்து குழந்தையை வச்சுட்டு ஏன் அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடு ஒவ்வொரு அடியாக தன்னுடைய கால்களை எட்டு வைக்கிறாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெண்மணியை நெருங்கி போகும்போது இந்த சுபாவுக்கு ஒரு பெரிய ஷாக்குங்க. அப்படி குழந்தையை வைத்து கொண்டு அழுதுட்டு உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த பெண்மணியினுடைய உருவம் ஒரு மனித உருவம் மாதிரி இல்லைங்க. கொஞ்சம் விசித்திரமாக இருந்த காரணத்தினால சுபாவுக்கு புரிஞ்சிருச்சுங்க. ஏதோ ஒரு அமானுஷியம் அப்படி நினச்சிக்கிட்டு பயங்கரமாக சுபா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கத்தன உடனே அந்த குழந்தையை வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த உருவம் டக்குன்னு சுபாவை பார்த்து முறைக்க ஆரம்பிச்சிச்சுங்க. அந்த நேரத்தில் சுபா உள்ளேயும் போக முடியாமல் வெளியவும் ஓடி வர முடியாமல் பயத்தோடு கத்திட்டு இருக்காங்க.
அப்போது இந்த சுபாவுக்கு ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. அதே வார்டில் இருந்த இன்னொரு செவிலியர் பெண்மணி பாத்ரூமை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்த உடனே சுபா கத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு பக்கத்தில் வந்து என்னடி ஆச்சு ஏண்டி கத்துற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது கண்ணை முழிச்சு அந்த உருவம் இருக்கக்கூடிய அந்த பகுதியை நோக்கி கையை காட்டி அங்கே பாரு ஒரு குழந்தையை வச்சுட்டு ஒரு லேடி அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை நட்டி காமிச்சிருக்காங்க. பக்கத்தில் நிற்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு சுபா சொல்லக்கூடிய அந்த உருவம் கண்ணில் தென்படவே இல்லைங்க. அதற்கு பின்பு சுபா அப்படி கத்துக்கிட்டே கையை நீட்டிகிட்டு இருக்கும்போதே அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக காற்றில் கரைகிற மாதிரி அப்படியே மறைஞ்சிருச்சுங்க. அதற்கு பின்பு சுபா பயத்தோடவே அந்த செவிலியர் பெண்மணியை இங்கேயே நீங்கள் இருங்கக்கா நான் போயிட்டு உள்ள ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த காரணத்தினால அந்த பெண்மணி சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே நின்றுட்டு இருக்காங்க. சுபா ரெஸ்ட் ரூம் போயிட்டு அந்த பாத்ரூம்னுடைய கதவை திறக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதாவது சுபா கத்தும்போது ஒரு செவிலிய பெண்மணி வந்தாங்கல்ல, அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி வந்து என்னக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுபா கேட்டிருக்காங்க. அப்போது அந்த பெண்மணி நீ சொன்னது கரெக்ட் தாண்டி அங்கே பாருடி அந்த மூலையில் குழந்தையை வச்சுட்டு அந்த உருவம் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை நட்டி காமிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது சுபாவுக்கு அந்த நேரத்தில் இந்த பெண்மணி காமிக்கும்போது தெரியலிங்க. சுபாவுக்கு ஒரே கன்ஃபியூஸுங்க, நம்ம கை நீட்டி காமிக்கும்போது இவங்களுக்கு தெரியல, இவங்க சொல்லும் போது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேக வேகமாக அந்த இடத்தை விட்டு மறுபடியும் வார்டுக்குள்ளே பயந்துக்கிட்டே வந்திருக்காங்க. அதே நேரத்தில் அந்த ரெண்டு பேரும் கத்தின சத்தம் கேட்டு அந்த வார்டில் ஒர்க் பண்ண ஒரு மருத்துவ பெண்மணி ஒருத்தவங்க எந்திரிச்சு அந்த நுழைவாயில் பக்கத்தில் வந்திருக்காங்க. இவங்களும் உள்ளே போகிறாங்க. ஏன் ரெண்டு பேரும் கத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கேட்டிருக்காங்க. அப்போது என்ன சொல்கிறேன்னே தெரியலிங்க. டாக்டர்கிட்ட இதை சொன்னால் நம்மளை திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு சேர சொல்லியிருக்காங்க. அந்த பாத்ரூமில் ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு குழந்தையை வச்சுட்டு ஒரு அமானுஷ்யமான பெண்மணியினுடைய உருவத்தை பார்த்தோம், நாங்கள் கத்துன உடனே அந்த உருவம் அகோரமாக இருந்துச்சு அப்படியே மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க. டாக்டர் அதை கேட்ட உடனே நீங்கள் தயவு செய்து வேலை செய்ய வேண்டாம், வேறு செவிலியர்களை வச்சு பார்த்துக்கிறேன், இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையுமே திட்டி விட்டாங்க. அதற்கு பின்பு வேறு வழி இல்லாமல் சுபா மற்றும் அந்த கூட பாத்ரூம்குள்ளே வந்த அந்த பெண்மணி ரெண்டு பேருமே டியூட்டிலிருந்து கிளம்பி வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க கிளம்பும்போது மணி தோராயமாக இரவு 1 மணி இருக்குங்க. அந்த பெண்மணி அதாவது சுபாவுக்கு பக்கத்தில் அந்த பாத்ரூம்லேருந்து வந்தாங்க இல்லையா, அந்த பெண்மணி அந்த மருத்துவமனையினுடைய ஹாஸ்டலில் தாங்க தங்கியிருக்காங்க. அந்த காரணத்தினால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ரூமுக்கு போயிட்டு காலையில் டியூட்டிக்கு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனால் இந்த சுபா அப்படிங்கிற பெண்மணிக்கு ஸ்கூட்டியும் ஓட்ட தெரியாதுங்க. அந்த காரணத்தினால அவங்களுடைய தங்கைக்கு அதாவது குழந்தைகள் வார்டில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வார்டும் எப்போதுமே பிஸியாக தாங்க இருக்கும், நான் வர முடியாதுடி நீ வேறு ஸ்கூட்டி ஓட்ட தெரியாது, அப்பாவுக்கு வேணால் ஃபோன் பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அக்கா கேட்டிருக்காங்க. அவங்களுடைய அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர் தாங்க. அந்த காரணத்தினால சுபா உடனே அவங்களுடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அப்பா தூக்கத்தில் இருந்த காரணத்தினால ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லைங்க. அதற்கு பின்பு சுபாவுக்கு ஒன்றுமே புரியலிங்க. அக்காவுக்கு காலையில் 7 மணிக்கு தான் டியூட்டி முடியும், அது வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் எப்படி தூங்குவது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு முடிவெடுக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மருத்துவமனையிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க இவங்களுடைய வீடு, அது மட்டும் இல்லாமல் வேலூர் சிட்டிக்குள்ளே தான் இருக்காங்க. சரி நம்ம நடந்தே போயிடலாம், எப்படியும் அந்த ஆள் நடமாட்டம் இருக்கும், நள்ளிரவு 1 மணினாலும் கூட சிட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே சமாதானப்படுத்திட்டு ஹாஸ்பிட்டலிருந்து நடக்க ஆரம்பித்தாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போதே சுபாவினுடைய பின் சைடிலிருந்து ஒரு குழந்தை அழுகிற மாதிரியும் ஒரு பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்ணினுடைய பேர் சொல்லி சுபா சுபா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற மாதிரியும் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குங்க. ஆனால் சுபாவுக்கு இவங்களுடைய அம்மா சொல்லியிருக்காங்க, இரவு நேரம் எங்கேயாவது இப்படி தனியாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது உன்னுடைய பெயரை சொல்லி யாராவது கூப்பிட்டாங்கன்னா திரும்பி பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்வது இந்த சுபாவினுடைய மனசுக்கு கேட்டிருக்குங்க. அந்த காரணத்தினால திரும்பி பார்க்காமையே அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய நடையை வந்து பார்த்திங்கன்னா எட்டு வச்சு வேகமாக வீட்டை வந்து படபடப்போடு வீட்டுக்கு கதவை தட்டுறாங்க. வீட்டுக்கு கதவை தட்டின உடனே அவங்களுடைய அம்மாக்கிட்ட எதுவுமே பேசாமல் எனக்கு கொஞ்சம் ஹெட்டாக்காக இருந்துச்சு அதனால தான் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் காலில் தூங்குவாங்க, இந்த சுபா அப்படிங்கிற பெண்மணிக்கு வீட்டில் ஒரு ரூம் இருக்குது அந்த ரூமில் தான் போய் ஸ்டே பண்ணுவாங்க. அந்த ரூமில் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பெட்டில் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த நிகழ்வையெல்லாம் நினச்சி அவங்களுக்கு தூக்கமே வரலைங்க. அந்த பாத்ரூமில் குழந்தையை கையில் வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்த அந்த மர்மமான பெண்ணினுடைய உருவத்தை நினச்சி யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரூமில் தன்னை தவிர்த்து வேறு ஒரு நபர் இருக்கிற மாதிரியே சுபா ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரத்தில் அந்த ரூம்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பெட்லைட்டை போட்டு தாங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு மூளையை பார்த்துருக்காங்க, அந்த மூலையில் பாத்ரூமில் அந்த பெண்மணி உட்காந்துருந்தாங்க இல்லையா, அதே பெண்மணி குழந்தையை கையில் வச்சுட்டு சுபா கிட்ட ஏதோ ஒரு மெசேஜை கன்வே பண்ணுற மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே சுபாவை உத்து பார்க்குற மாதிரி உத்து பார்த்துருக்குங்க.
இதை பார்த்த உடனே சுபா கத்துக்கிட்டு வேகமாக ஹாலில் படுத்திருந்த அவங்களுடைய அம்மா மற்றும் அப்பா பக்கத்தில் வந்துட்டாங்க. அதற்கு பின்பு அவங்களுடைய பெற்றோர்கள் இப்படி சுபா கதறிட்டு ஓடி வர்றாள் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கேட்கும்போது அப்போதும் சுபா எந்தவித பதிலும் சொல்லாமல் எனக்கு பயமாக இருக்குமா நான் உங்கள்கிட்ட படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹால்லேயே படுத்திருந்துருக்காங்க. அவங்களுடைய அம்மா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு ஏதோ ஒன்று நினச்சி தான் பயந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுபாவை தெரியாத மாதிரியே இன்டைரக்டாக பார்த்துக்கிட்டே இருந்திருக்காருங்க. அந்த நேரத்தில் மறுபடியும் ஒரு மணி நேரத்தில் சுபாவினுடைய கண்களுக்கு அவங்க படுத்திருக்கக்கூடிய அந்த ஹால்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்மணியினுடைய உருவம் குழந்தையோடு கையில் நின்றுட்டு சுபாவை பார்த்து அப்படியே முறைச்சிட்ருக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. அதை பார்த்த உடனே சுபா டக்குன்னு கத்த ஆரம்பிக்க பார்க்குறாங்க. அதே நேரத்தில் அவங்க அப்பா இன்டைரக்டாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காரு. டக்குன்னு எழுந்து சுபாவை மிரட்டி கேட்கும்போது சுபா நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே சொல்லிடுறாங்க. அதற்கு அடுத்த நாள் காலையில் அவங்களுக்கு தெரிந்த ஒரு மாந்திரிகவாதி, அதாவது இந்த தாயத்தெல்லாம் போடுவாங்கள்ல, அவங்கக்கிட்ட இந்த சுபாவை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே போன பின்பு அந்த மாந்திரிகவாதி தாயத்து அப்புறம் சில பூஜைகள்லாம் செஞ்சுருக்காருங்க. அதற்கு பின்பு சுபாவினுடைய அம்மா கிட்ட சில விஷயங்களை சொல்லியிருக்காருங்க. இவங்க வேலை செய்யக்கூடிய அந்த பிரசவ வார்டு இருந்துச்சு இல்லையா, அந்த பிரசவ வார்டில் பிரசவம் பார்க்கும்போது இந்த தாயும் ஒரு குழந்தையும் வந்து இறந்து போயிருக்காங்க. அவங்களுடைய ஆன்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லேருந்து இந்த சுபாவை ஆக்கிரமிக்க ட்ரை பண்ணியிருக்கு. அது ஏதோ ஒரு மெசேஜை கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு, பெண்ணை காப்பாற்றிட்டோம், இப்போது ஒரு தாயத்தை கட்டி ஒரு எலுமிச்சம்பழம் திருநீர்லாம் கொடுத்து அனுப்புகிறேன், தூங்கும்போது 3-4 நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுபாவை தலைநில வச்சு தூங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதற்கு பின்பு தான் சுபாவிற்கு அந்த மர்மமான பெண்ணினுடைய உருவம் குழந்தை மாதிரி வச்சு நின்றுச்சு இல்லையா, அதெல்லாம் மறைஞ்சிச்சுங்க. ஆனால் அப்போதுலேருந்து 2 வார காலகட்டத்திலிருந்து இப்போது வரைக்கும் சுபாவுக்கு காய்ச்சல் நிற்கவே இல்லைங்க. இந்த சம்பவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடிய இன்றைய நாள் கூட சுபாவுக்கு காய்ச்சல் அடிச்சுட்டு தாங்க இருக்குது. 2 வார காலகட்டம் அந்த மருத்துவமனையில் லீவு கேட்டு ரெஸ்ட் எடுத்துட்ருக்காங்க. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம 2வது சம்பவத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம பார்க்க போகிற 2வது சம்பவம் தமிழ்நாட்டினுடைய திருச்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முக்கொம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணையில் சைட் என்ஜினியருக்கு ஒரு வார காலகட்டத்திற்கு முன்பு நடந்த ஒரு திகில் சம்பவங்க. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது முரளி அப்படிங்கிற ஒரு என்ஜினியர் படித்த ஒரு வாலிபருங்க. இவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த முக்கொம்பு அப்படிங்கிற அணையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போன வருட காலகட்டத்தில் மழை அதிகமாக பெஞ்சு இல்லையா, அந்த டைமில் அந்த முக்கொம்பு அணை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடுப்பணை ஒன்றோ ரெண்டோ வந்து இடிஞ்சிருச்சுங்க. நியூஸ்லலாம் பார்த்தோம். அந்த தடுப்பணையை சீரமைக்கும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருட காலகட்டமாகவே அங்கே தான் தங்கி வேலை செஞ்சிட்ருக்காருங்க. அந்த தடுப்பணையில் தொடர்ந்து இரவு மற்றும் பகல் வேலை நடந்துக்கிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் இந்த சைட்டுக்கு பக்கத்திலேயே நாமக்கல் ஹைவே ஒன்று இருக்குங்க. அந்த ஹைவேல இருக்கக்கூடிய ஒரு பேக்கரியில் தான் இரவு வேலை செய்யும் போது ரிலாக்ஸ் பண்ணுவதற்காக டீ சாப்பிடுவதை வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட சில மாதங்கள் இங்கேயே தங்கியிருந்து வேலை செய்கிற காரணத்தினால அந்த பேக்கரியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாமே இந்த சைட் என்ஜினியராக இருக்கக்கூடிய முரளி, இவரோட பேர் முரளிங்க, இந்த முரளி அப்படிங்கிற வாலிபரோடு நல்ல நட்பு ஏற்பட்டுருக்குங்க. இவர் தொடர்ந்து நம்ம ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டை பார்க்குற காரணத்தினால அந்த பேக்கரியில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியர்கிட்ட நம்ம சேனலை பற்றி சொல்லியிருக்காருங்க. அப்போது அந்த பேக்கரியில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி நடந்த திகில் சம்பவத்தை இந்த முரளி அப்படிங்கிற இந்த என்ஜினியர் நபர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காருங்க. ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி அந்த ஹைவேயில் இருக்கக்கூடிய அந்த பேக்கரியில் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா டீ போட்டுட்டு இருந்திருக்காருங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் அடிப்பதற்காக பேக்கரியை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வெளியே வந்து சிகரெட் அடிச்சுட்டு இருக்காருங்க. அந்த நேரத்தில் இவருக்கு யூரின் வந்த காரணத்தினால அந்த பேக்கரியிலிருந்து ஒரு 100 மீட்டர் தூரம் அப்படியே நடந்து இருட்டுக்குள்ளே போயிருக்காருங்க. அப்படி இருட்டுக்குள்ளே போன உடனே அந்த ஹைவேயிலிருந்து ஒரு கிளை கிராமத்திற்கு போகக்கூடிய ஒரு கிளை சாலை இருக்குங்க. அந்த சாலை பக்கத்தில் ஹைவேயிலிருந்து ஒரு ரெட் கலரில் பாவாடை மற்றும் சட்டை போட்ட மாதிரி ஒரு பெண்மணி ரோட்டை கிராஸ் பண்ணியிருக்காங்க. நள்ளிரவு 1-2 மணிக்கு அந்த பெண்மணி ரோட்டை கிராஸ் பண்ணுறாங்களே, அந்த கிராமத்தினுடைய கிளை சாலைக்குள்ளே போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏ பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டிருக்காருங்க. அப்படி சத்தம் போட்டும் கூட அந்த பெண்மணி எந்தவித பதிலும் சொல்லாமல் அந்த கிளை சாலைக்குள்ளே அப்படியே நடந்து போய் கொஞ்சம் தூரம் இருட்டாக இருந்த காரணத்தினால அப்படியே மறைஞ்சிட்டாங்க. அதற்கு பின்பு இவர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி பேக்கரியை நோக்கி வந்திருக்காருங்க. பேக்கரிக்கு வந்த பின்பு இவருக்கு ஒரே கன்ஃபியூஸுங்க. நள்ளிரவு 2 மணிக்கு ஒரு கல்யாணமாகற வயசில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு எப்படி இப்படி நடந்து போகிறா, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காருங்க. ஒரு 2-3 தடவை அதே மாதிரி அந்த உருவத்தை பார்த்துருக்காருங்க. கடைசி டைம் அந்த பெண்ணை பார்க்கும்போது நல்லா உற்று கண்காணிச்சிருக்காருங்க. அந்த உருவம் ஒரு பெண்மணி மாதிரி இருந்தாலும் கூட அது பெண்மணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கரி ஊழியருக்கு தெரிய வருதுங்க. அந்த நேரத்தில் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தன்னுடைய செல்ஃபோனை எடுத்து ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உருவத்தை கேட்ச் பண்ணியிருக்காருங்க. அந்த படத்தை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த படத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க அது ஒரு பெண் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இவர் ஏன் ஃபோட்டோ எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியாக அந்த பொண்ணை பார்க்கும்போது இவர் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சு தாங்க அந்த பிக்சர் எடுத்திருக்காரு.
என்ன காரணம் அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருட்டுக்குள்ளே போயிட்டு மறையிலீங்க, அப்படியே ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி மிதந்து போய் அப்படியே மறைஞ்சிருக்குங்க. இதை பார்த்து மிரண்டு போன அந்த நபர் மொபைல் ஃபோனை அந்த டார்ச் ஃப்ளாஷ் லைட்டை வச்சு அடித்து அந்த உருவம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ட்ரை பண்ணவர் தாங்க அது ஃபோட்டோவை வந்து கிளிக் ஆகிருக்கு. அதற்கு பின்பு பயந்து போய் பேக்கரிக்கே ஓடி வந்துட்டாருங்க. இந்த மின்னஞ்சலை அனுப்பின இந்த சைட் என்ஜினியராக இருக்கக்கூடிய இந்த முரளி அப்படிங்கிற நபர் நம்ம சேனலை பற்றி சொன்ன உடனே இந்த ஃபோட்டோவை அனுப்பி அப்படியே மின்னஞ்சல் மூலியமாக இந்த தகவலை அந்த பேக்கரி ஊழியர் நம்மளுக்கு ஷேர் பண்ண சொல்லியிருக்காருங்க. அதற்கு பின்பு இந்த முரளி அப்படிங்கிற அந்த என்ஜினியர் அந்த சுற்று வட்டாரத்தில் விசாரிக்கும் போது ஒரு தகவல் கிடச்சிங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 17-18 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியும் அவங்களுடைய பாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளை சாலை போச்சு இல்லையா, அந்த கிராமத்தில் தான் வச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த பெண்மணி நல்ல அழகாகவே இருப்பாங்களாமாங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நிறைய வாலிபர்கள் இந்த பெண் எங்கே போனாலும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவதை வாடிக்கையாக வச்சுருந்துருக்காங்க. இது ஒரு காலகட்டத்தில் அந்த கிராம மக்கள் அவங்களுடைய பாட்டிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தப்பாக கன்வே பண்ணிட்டாங்க. உங்களுடைய பேத்தி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆண்களோடு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த காரணத்தினால அந்த பாட்டி வந்து இந்த பெண்மணியை பயங்கரமாக திட்டிருக்காங்க. அதில் மனசுடைஞ்சு போன அந்த பெண்மணி கிராம மக்கள் இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு நள்ளிரவு 1 மணிக்கு அவங்களுடைய பாட்டி மற்றும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் தூங்கினதுக்கு பின்னாடி அந்த கிராம சாலை வழியாக வந்து அந்த ஹைவே இருக்கு இல்லையா, அதாவது இந்த நபர் பார்த்த அந்த இடத்துல தான் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துருக்காங்க. அதற்கு பின்பு அந்த பெண்மணி இறக்கும்போது அந்த சிகப்பு கலர் தாவணி மற்றும் அந்த சட்டை போட்டு நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தீங்க இல்லையா, அந்த உடையோடு தான் இறந்துருக்காங்க. அந்த ஆன்மா அதே இடத்துல தாங்க சுற்றிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஆவிகளை பற்றி பேசக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த மாதிரி துஷ்ட ஆன்மாக்கள், நிறைவேற ஆசைகளுடன் இறந்து போகக்கூடிய ஆன்மாக்கள் இறக்கக்கூடிய அந்த இடத்திலே தான் சில வருடங்கள், அதாவது அவங்களுடைய உண்மையான ஆயுட்காலம் இருக்கு இல்லையா, அந்த ஆயுட்காலம் நிறைவேறும் வரை அதே இடத்துல தான் சுற்றிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேய்களை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது அவங்க சொல்வது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தின் மூலியமாக நம்மளுக்கு தெரிய வருதுங்க. இன்று பார்த்த இந்த 2 சம்பவங்களும் உங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு நினச்சிங்கன்னா காணொலிக்கு கீழ லைக் பட்டனை தெரிவித்து மறக்காமல் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவங்கள் நடந்துருச்சு அப்படின்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக நீங்கள் ஷேர் பண்ணலாங்க. அது சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவாங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன், சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா. மறக்காமல் பிரதிலிப்பி அப்படிங்கிற ஆப்பை பயன்படுத்தி பாருங்கள். இந்த ஆப்பினுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. இப்போது உங்களுக்கு பிடிச்ச கதைகள் எல்லாமே வெறும் புத்தகத்தில் இல்லைங்க, உங்களுடைய பாக்கெட்டில்.